இன்று வாய்க்கால் வரப்பு கிராம கதைகளில் பொருந்தி போன போற்றப்பட்ட விலங்கு வெற்றி விழாவை அடுத்த கட்டத்துக்கு அழைத்துச் செல்கிறார். பிடிக்காதவர்களுக்கும் பிடிக்கும் விமல் அவர்களை உங்கள் முன் பேச அழைக்கிறோம். சத்தம் இவ்வளவுதானா? எல்லாருக்கும் வணக்கம். இங்கே கூடியிருக்கும் பத்திரிகை, தொலைக்காட்சி, ஊடக நண்பர்கள் அனைவருக்கும் மாலை வணக்கம். மாலை வந்து இப்போ இரவு ஆயிடுச்சு. இரவு வணக்கம். மேடையில் அமர்ந்திருக்கிற பெரியவர்களுக்கும், இங்கேருந்து போயிருவோமா, டைரக்டர், ப்ரொடியூசர், டைனி தம்பி, மாமா அன்பு மாமா, ரோபோ சங்கர் மாமா, அருமை டைரக்டர் பேரரசு அண்ணன், ஆணி அடிச்சு பேச்சாளர் திருமலை அண்ணன், நம்ம சவுந்தர் தம்பி, அவரை பற்றி நிறையா பேசணும், அடுத்து வெற்றிவேல் டைரக்டர் அண்ணன், அவர் வில்லன் காளி, அவர் மறைச்சிக்கிட்டீங்களே ஏக, அன்பு பிரதர் காளி வெங்கட் அவர்கள் நல்லா சமைப்பார், அப்புறம் நடுவில் உட்காந்துருக்க வில்லன், ஏங்க அமைதியாக உட்காருங்க, தூக்கம் வருதா, அப்புறம் சண்முக அண்ணன், கேமராமேன் ரெமி வந்து கிளம்பிட்ட ராஜன் சார் அவர்கள் அனைவருக்கும் நன்றிகளை சொல்லிவிட்டு தொகுத்து வழங்கி கொண்டிருந்த கவிதாக்காவுக்கும் நன்றியை சொல்கிறேன். ரொம்ப ஒரு அருமையான நிகழ்ச்சி. நிறைய பேர் ரொம்ப படமே வரல வரல நாங்கள் யோசிச்சப்பறம் அது மாமா பேச்சு வர மாட்டேங்குதுங்க. நிறையா பேசலாம் வந்து ஸ்டார்டிங் ட்ரபுள் கொஞ்சம், ஏன்னா அவர் அண்ணன் நிறையா சொன்னார், எங்கேப்பா அடிக்கடி படம் வந்தது இப்போ வரவே முடியலன்னு. இந்த 2022 ஆண்டு மணித்தில் நிறைய படம் நடிச்சுக்கிட்டு இருக்கேன், இனிமேல் தொடர்ந்து வரும். ஏன்னா நிறைய கையெழுத்துப்பெல்லாம் போடுறதில்ல, அதனால இனிமேல் படங்கள் நிறையா வரும். முன்னாடி கையெழுத்தா நமக்கு தெரியலை, சினிமா உட்காந்த புதுசு தெரியலை, நீட்ட இடத்துலலாம் கையெழுத்து போட்டுக்கிட்டேன். அதனால 4 பேர் வந்தாங்கன்னா சரிங்க சரிங்க நம்ம படம் தானே அப்படின்ட்டு போட்டேன். அதுக்கப்புறம் தான் எல்லாம் சேர்த்து வச்சு நமக்கு பின்னாடி வந்துச்சு. அதனால் ஒவ்வொரு கையெழுத்தையாக ஆஃப் பண்ணுறதுக்கு 5-6 வருஷம் ஆச்சு. இப்போ எல்லா கையெழுத்தையும் ஆஃப் ஆகியாச்சு. இதனால் விமல் படமே வரலையே, இவர் விமலை வச்சு படம் எடுக்கலாமா, எடுத்தால் படம் வருமா, அந்த அளவுக்கு ஒரு 3 வருஷம் ஓடிச்சு. 18-19-20 வரலாம் அந்த டைமில் தான் வந்த படம் தான் இந்த துடிக்கும் கரங்கள். என்னை நம்பி அந்த நேரத்தில் வந்தார் இவர், அதுக்கே வந்து நன்றி சொல்லணும். இன்னொன்று, லாக்டவுனில் எனக்கு கை கொடுத்த படம்னு சொல்லலாம் அது. இது துடிக்கும் கரங்கள் லாக்டவுனில் எனக்கு நல்லா கை கொடுத்துச்சுது இந்த படம். அதனால் இந்த படத்தில் ஒரு ஸ்பெஷல் இருக்குது. இந்த படத்தை வச்சு தான் எனக்கு விமல் என்னடா நடிக்கவே இல்லை, வீட்டில் தான் உட்காண்ட்ருப்பாருன்னு பார்த்தா துடிக்கும் கரங்கள்னு ஒரு படம் நடிச்சிட்ருக்காப்பிள்ளையாமே அப்படின்னு அரச புரசலாக கேள்விப்பட்டு விலங்குங்கிற ஒரு கதை சொல்லலாம் போல இருக்குன்னு விலங்கு வந்தாங்க. விலங்கு தான் வந்து 2022 ரிலீஸ் ஆகி ஒரு 4 வருஷம் படமே இல்லாத இருந்தது. அந்த விலங்கு மூலயமா வந்து ஓகே விமல் இருக்கிறாப்புல அப்படின்னு வெளியில் வந்து தெரியப்படுத்தின படம் தான் அந்த விமல், அது விலங்கு படம். அதில் வந்து ரொம்ப சந்தோஷம். அதிலிருந்து இப்போ வந்து இந்த துடிக்கும் கரங்கள் இந்த படம் வந்திருக்கு. இந்த படத்தோட தயாரிப்பாளர் அண்ணாதுரை அண்ணன் அவர்களும், இயக்குனர் வேலுதாஸ் அண்ணன், கொஞ்சம் சின்ன அம்மி தான் கொடுத்துருக்காரு டைரக்ட், அதில் சிந்தாமே அரைச்சிருக்காரு. கொஞ்சம் பெரிய அம்மி கிடச்சா இன்னும் நல்லா பூந்து விளையாடுவார் அவர். இருந்தாலும் நல்லா பண்ணியிருக்கிறாங்க. படத்தில் நடித்த நடிகர்கள் எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். அடுத்து இந்த தம்பி சவுந்தர், அவர் எப்பவுமே வந்து ஒரு பொது உடைமையாக இருப்பார். இந்த படத்துக்கும் நிறையா பேக்ரவுண்டில் நிறையா வேலை பார்த்துருக்காருங்கிறது இப்போ தான் உட்காரம்போது தான் தெரியுது. பேக்ரவுண்டு பின்னாடி என்ன டைரக்டர் சொன்னார், நீங்கள் 4 பேர்த்த கூப்பிடுங்கன்னு. நான் கூப்பிட்டு யாருங்க வரலன்னா நமக்கு ஒரு மாதிரி இருக்கும், அது கூப்பிட்ற நேரத்தில் கூப்பிட்டா தான் வருவாங்க. இப்போ வந்து அண்ணன் சொன்ன மாதிரி உன் படத்தே பார்க்க முடியல அப்படின்னா நம்ம கூப்பிட்டு யார் வரப்போகிறா. அதனால் அந்த கூப்பிட்டு வர்ற நேரம் வரும், அந்த நேரத்தில் கூப்பிடுங்களான்ட்டு விட்டேன். ஆனால் தம்பி சவுந்தர் வந்து நிறைய எல்லா சிறப்பு இருந்தனாலும் அழைச்சிருக்காரு, ரொம்ப நன்றி அவர். அதுக்கப்புறம் வந்து ரோபோ மாமா அவங்க வந்து ரொம்ப ஃபீல் பண்ணி சொன்னார், 6 மாதமாக உடல்நிலை சரியில்லைன்னு. அந்த நேரத்தில் எனக்கே சங்கடமாக இருக்கும், ஒரு 3 மாதமாக அவர்கிட்டலாம் ஃபோனு கூட பேச மாட்டேன். ஏன்னா டெய்லி விசாரிச்சுக்கிறது, அந்த அக்காட்டக்கு பேசுவேன், இவர்கிட்ட வந்து பேசலை. அவர் சொன்னார், மாமா நீங்கள் கவலைப்படாதீங்க, நீங்கள் ஒரு பல்கலைக்கழகம், உங்களை பார்த்து பல பேர் தெரிஞ்சிருக்காங்கன்னு சொல்கிறேன். என்ன பல பேர் தெரிஞ்சிட்டாங்க எல்லாம். அந்த டைமில் ஃபோன் வரும், பார்த்துல ஒரு மாமா ரோபோ தெரியும்ல, உடம்பு சரியில்லை என்ன அப்படிம்பாங்க. ஆமாப்பா கொஞ்சம் பார்த்துருங்க
ஆமாமா, நாளா ஒரு மாசமா கிடையாதுல்ல, நீ நான் 20 நாள் ஆச்சுப்பா, நீ ஆனா 15 நாள் ஆச்சு அப்படின்ட்டு பல பேர் வந்து இப்ப திருச்சி எல்லாம் கண்ட்ரோலா உடம்ப பாத்துக்கறதுல ஆர்வமா இருக்காங்க. அதனால மாமாவுக்கு அந்த புகழ் நிறைய பேர்த்த மாத்தி விட்டீங்க, அந்த புகழ் மாமாவுக்கு தான் சேரும். இப்ப திருப்பி உற்சாகம் ஆயிட்டாரு. ஆனா மீண்டு வராரு, உங்க தலைவர் பாணியில சொல்லணும்னா அவர் கமல் சாரோட தீவிர பக்தர், அவர் பால சொன்ன மீண்டு வந்தார் பாருங்கள் அப்படிங்கிற மாதிரி அவர் மாமா வந்து திருப்பி வந்து மீண்டு வரார். அவர் படங்கள் நிறைய நிறைய நடிக்கணும், நாங்களும் பார்க்கணும்னு ஆசையாக இருக்கு. மற்றபடி இங்கே வந்து கலந்துக்கிட்ட எல்லாருக்கும் நன்றி. மறுபடியும் தயாரிப்பாளர் அவர்களுக்கும் இயக்குனர் வேலுதாஸ் அவர்களுக்கும் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம். விமல் பல பேரை மாறிட்டாங்கன்னு